உங்க பேர் என்னங்க? என் பேர் சண்முகங்க. சத்தமா சொல்லுங்க. என் பேர் சண்முகங்க. எந்த ஊருங்க? சந்தூர் கோபிச்செட்டிபாளையம். கோபிச்செட்டிபாளையம். என்ன தொழில் பண்றீங்க? ஏதோ நாங்கெல்லாம் கிராமத்தை போக்க போய் ஏதோ வண்டி மாட்டு வண்டி எடுத்துட்டு எல்லாம் இருக்கா டான்ஸ் ஆடுறோங்க. எல்லாம் குடும்பத்தோட எல்லாம் இருக்குது புருஷன் பொண்டாட்டி எல்லாம் இந்த ரெம்ஜர் பாட்டுக்கு இந்த சிவாஜி பாட்டுக்கு எல்லாம் இந்த டெரிஸ் போட்டு எல்லாம் நடிக்கிறவங்க எல்லாம் கிராமத்து பக்கம் போய் பத்து காட்டு பக்கம் போய். எத்தனை பேர் இருந்தீங்க? நாங்கள் ஒரு நாலு பேர் இருக்கிறோங்க. மித்தவங்கெல்லாம் கூட்டமாக இப்போ அவங்கெல்லாம் டான்ஸுக்கு போக மாட்டாங்க. எல்லாம் இங்கே கான்ட்ராக்ட் வேலை போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. எத்தனை தலைமுறை இது இருக்கீங்க? நாங்கள் பரம்பரை இதே தொழில் தான். ஆதி காலத்துலேருந்து ஒரு 20 வருஷம் முறை நாங்கள்லாம் வண்டி எடுத்துட்டு ஆளுக்கு அவங்கவுங்க குடும்பத்துக்கு டான்ஸ் ஆடிச்சுருந்தாங்க ஊருக்கு ஒரு நாளைக்கு. சரி, அதை ஒத்துட்டாலாம் பெரியவங்க சின்னவங்களை வந்து எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி நீங்களாம் தொழிலில் போகக்கூடாது, இனிமேல் நீங்களாம் திருப்பூர் பக்கமெல்லாம் போய் இதுக்கு வேலைக்கு போகலாம், எங்கள் இப்படியெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதை சொல்லி 20 வருஷத்துக்கு முன்ன இப்போ இப்போ அந்த ஒத்து வேணா இப்போ பாரு, ஊருக்கு ஒவ்வொரு பைக்கு கூட்டுரு ஆட்டோ எல்லாம் மின்னுக்கு வந்துட்டாங்க, எல்லாம் நீட்டாக நல்லா இருக்கிறாங்க. நீங்கள் சினிமா பக்கம்லாம் போயிருக்கீங்களா? சினிமாவில எல்லாம் உங்களால் நடிச்சிருக்காங்களா? ஐயோ, எங்கள் அப்பா என்னமோ பழைய படத்துலலாம் இந்த ரெம்டராவ் படத்தில் அவங்க கூட நடிச்சிருக்கிறாங்களா, இந்த கரணை போகிறது இந்த கம்பி மேலே இந்த நடக்கிறது அதெல்லாம் இருக்குங்க. அப்புறம் அந்த பிக்சராக எங்கே பார்த்து எல்லாம் அழிஞ்சு போட்டு இருக்கேன் நான். எங்கள் அப்பவும் போயிட்டா அந்த பிக்சரும் காணும் எல்லாம். இப்போல்லாம் புது புதுமே முகம் வருது. சரி, இப்போ நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க? இப்போ என்ன வயிற்று பழப்புக்காக வேஷம் போட்டு என்னமோ இந்த ராஜபாட்டை எந்த தவிர சிவாஜி கணேசனை சிரிக்கிறேன் சிரிக்கிறேன்னு அந்த பாட்டில் இந்த மாதிரி நடிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி வேஷம் போட்டு கடை கடையாக ஏதோ 10 ரூபாவோ ஒரு 5 ரூபாவோ வயிற்று பழப்புக்காக வாங்கிட்டு மணி 4 போய் அப்புறம் ஏதோ ஒரு பக்கம் இருக்கிற கடை பக்கம் போய் நின்று கொஞ்சம் வேஷங்களை கலைச்சிட்டு ஏதோ வேறு துணி போட்டு அப்புறம் கோபி கையிலேருந்து மணி 4 போயிருவாங்க. அப்படிங்களா? சரி. Thank you.